ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பேட்ஸ்மேன் கரெக்டான ஸ்டான்ஸில் நிற்கிறது, எந்த பொசிஷனில் என்னென்னா எல்லா ஷார்ட்ஸும் ஈஸியாக ஆட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வேரி ஆகும், அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ வந்து நான் சொல்கிறது பேசிக்காக இந்த மாதிரி ஸ்டான்ஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் பர்சனலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதிலேருந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக இதே ஸ்டான்ஸ் இருக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ பிஃபோர் கோயிங் இட் த வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன் த வீடியோ. ஸோ ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, கிரிப்பு ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது வந்து யாராவது பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதில் என்னென்னா மெயினாக கிரிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண விஷயம் என்னென்னா, ரெண்டு ஹேண்டுமே வி ஷேப்பில் பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி, அதாவது இது வந்து ஒரு வி ஷேப் ஃபார்ம் பண்ணணும், இது வந்து ஒரு வி ஷேப் ஃபார்ம் பண்ணணும். ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து வி ஷேப் ஃபார்ம் பண்ணாமல் இந்த கையை நான் இப்படியும் இந்த கையை நார்மலாக வி ஷேப்லேயும் பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஷார்ட் ஆடுறேன், ஹாஃப் சைடில் ஆடுறேன்னா போகாது, ரிஸ்ட் வந்து இவ்வளோ பெண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே கை போகவே போகாது, ஃபுல் ஆக்ஷன் வந்து பிளாக் ஆகும். அதே இது வி ஷேப்பில் ரெண்டு கையும் பிடிச்சிருந்தேன்னா, ரிஸ்ட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா ஷார்ட்ஸ் எல்லா ஆங்கிள்லேயும், இஃப் யூ வாண்ட் ப்ளே ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் யூ கேன், அதே மாதிரி நீங்கள் ஹாஃப் சைடில் ஆடணுமா முடியும், அதே லெக் சைடில் ஆடணுமா முடியும். ஸோ ரிஸ்ட்டு வந்து ரெண்டு ரிஸ்ட்டையும் வி ஷேப்பில் பிடிக்கிறது ரொம்ப எசென்ஷியலான விஷயம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா ஷார்ட்ஸும் ஆட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக கிரிப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண விஷயம் என்னென்னா, வித் ஆஃப் தி லெக், அதாவது ரெண்டு காலுக்கும் நடுவில் வந்து எவ்வளோ கேப் விடுறோம் அப்படின்றது. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஸ்டைலில் விடுவாங்க. மோஸ்ட்டாக ஹார்ட் ஹிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வைட் பேஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து அவங்களோட ஸ்டெபிலிட்டிக்காக வச்சுருப்பாங்க. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா பேட் இங்கே வச்சு எடுப்பாங்க, சில பேர் இங்கே வச்சு எடுப்பாங்க. பட் இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீங்கள் எப்படி எடுக்கணுமோ அது வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட பேசிக்ஸை வந்து அது ட்ரபிள் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு ஸ்டேபிளாக உங்களால் எவ்வளோ ஸ்டேபிளாக நிற்க முடியும், இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் நம்ம வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீயே வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து பெண்ட் பண்ணி நிற்கிறோம் அப்படிங்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா இப்போ வந்து நம்ம இதுதான் நம்மளோட ஹைட்டு, ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம் அப்படின்னா. பட் இப்படி நிற்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் ட்ரைவுக்கு போகிறோம், அப்போது என்னாகுன்னா காலை டக்குன்னு இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு டக்குன்னு போய் இப்படி போய் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்காக தான் நம்ம ஸ்டான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நீயே வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளெக்ஸ் பண்ணி நிற்கணும். இப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு அளவுக்கு நீயே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் நேராக போய் ட்ரைவ் ஆடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நேராக நின்னிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீயே வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கீழே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹைட் வந்துட்டு இந்த ஹைட் இருக்கும், பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது. ஆல்ரெடி போலை ரிலீஸ் பண்ணுறது வந்து ஃபுல் ஹையாகவும் இருக்கும், அதுவே நம்ம தலைக்கு மேலே. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம வந்து கை கண் வந்து நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் லோவாக போக போக இன்னும் நம்ம இப்படி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதனால் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, அண்ட் ஆல்சோ ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக நம்ம வந்து காலை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டால் இட் வில் பி கம்ஃபர்டபுள். ஸோ கிரிப்பு ஒயிட் பேஸாக, ஷார்ட் பேஸாக, இல்லை கம்ஃபர்டபுளாக அப்படிங்கிறது உங்களோட டிசிஷன். அது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்துட்டு நீ வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பேக்லிஃப்ட். ஸோ பேக்லிஃப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பவுமே வந்துட்டு எத்தனை வாட்டி டேப் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. டேப் பண்ணுறது வந்து நீங்கள் கீழே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் எல்போ வந்துட்டு இந்த பொசிஷனில் இருந்தால் இட் வில் பி பெட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான். என்ன எல்லாமே உங்கள் கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒயிட் ஸ்டான்ஸ், ஓப்பன் ஸ்டான்ஸு, இது மாதிரி பல வெரைட்டி இருக்குது. அது அவங்கவுங்க பேட்ஸ்மனோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும், அவங்கவுங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஸ்டான்ஸை மாற்றிப்பாங்க. அண்ட் கௌதம் கம்பீர் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக நின்றுட்டு இருந்தார், அப்புறம் லேட்டராக பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்டான்ஸ் வந்தார். ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஃபுட்வொர்க்கோட மிஸ்டேக்ஸ்னால அதுக்கப்புறம் மாற்றினது. ஸோ ஸ்டான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமோ மாற்றிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டான்ஸ் நான் சொல்கிறது.
ஸோ பேக் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஃப்ரண்ட் எல்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம், அதாவது பேட் வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் எல்போ வந்துட்டு இப்படி மடங்கியிருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக டிரைவுக்கு போக முடியும். இல்லைனா கொஞ்சம் இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நீங்கள் வந்து டிரைவ் ஆட போனோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் மூமெண்ட்டு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மூமெண்ட் வர்ற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஸோ நீங்கள் பாலை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அதனால் பெட்டர் நீங்கள் வந்து பேட் லிஃப்ட் பண்ணும்போது இந்த பொசிஷனில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் அப்படின்னா எப்படி ஸ்டான்ஸ் நிற்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃபுட்டுக்கு நடுவில் வச்சுருங்க. டோ வந்து எந்த மாதிரி நீங்கள் ஒய்டாக நீங்கள் காலை வைக்க போகிறீங்களோ அந்த மாதிரி நின்றுட்டு ரெண்டு டோவும் ஒரே லைனில் இருக்கணும். அதாவது இந்த டோலேருந்து இந்த டோ ஒரே லைனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நின்றுட்டு இப்படி பேட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு வி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிகினர் வந்து ஸ்டான்ஸ் நிற்கணும் அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஒரு வாட்டி செஞ்சு பார்க்குறதும் தப்பே கிடையாது. ஏன்னா ஸ்டான்ஸில் மிஸ்டேக் ஆச்சுனாலே ஷார்ட்ஸில் நிறையா மிஸ்டேக் வரும். அதனால் தயங்காமல் எல்லா வாட்டியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான நாலு பாயிண்ட்டு. இதை தவிர இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணும் அப்படின்னா ஹெட் பொசிஷன். ஹெட் பொசிஷன் வந்து முன்னாடியோ இல்லை ரொம்ப பின்னாடியோ இருக்கக்கூடாது. நம்ம பாடி லைனோட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்படி போனீங்கன்னா வந்துட்டு உங்களோட வெயிட் வந்து முன்னாடி ஃபாலோ ஆகிடும். அப்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே போயிடுவீங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆட. அதனால் உங்களோட ஹெட் பொசிஷன் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இன்லைன் வித் பாடி இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த பேசிக்லேருந்து உங்களோட ஸ்டான்ஸை வந்து எவ்வளோ மாடிஃபை பண்ண முடியுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டான்ஸை ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலு ஆஸ்பெக்டையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஹெட்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா உங்கள் ஸ்டான்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் எந்த ஃப்ளாவும் வராது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஃபார் கிரிக்கெட் டிப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் நதிங் பட் கிரிக்கெட் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பிள். தேங்க்யூ.